ராகவி வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் தான், எல்லா மேடையிலும் நல்லா பேசுவார். ஆனால் அவர் பேசுகிற பேச்சு எப்போவுமே வந்து ஒரு டபுள் மீனிங்கான ஒரு பேச்சாக தான் இருக்கும். எல்லா மேடையிலுமே அவரோட பேச்சு வந்து டபுள் மீனிங்காக தான் இருக்கும். நம்ம நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு போய் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் நான் தான் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. இது தவறான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அப்போ இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் காங்கிரஸோ டிஎம்கேவோ அவர் மேல வழக்கு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குது. ஏன்னா இது மாதிரி ஹி ஷுட் ஹேவ் நாட், அது வந்து ஒரு அப்ராட் கண்ட்ரில போயிட்டு ஹி ஷுட் ஹேவ் நாட் டிக்ளேர். குஷ்புவை மட்டும் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய காரணம் என்ன? குஷ்பு மேல நெகட்டிவ் கமெண்ட் மட்டுமே திமுகவின் வழக்கறிஞர் திருமதி சிம்லா அவர்கள், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல பேசக்கூடிய நபர்களாகட்டும், பொது மேடைகள்ல பேசக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும், கண்ணியமில்லாத பேச்சுக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. கடந்த 17ஆம் தேதி பாஜகவினுடைய பொது மேடையில ராதா ரவி அவர்கள் பேசிய விடயம் அப்படிங்கிறது, அவருக்கு எதிர்த்து பேசினது அப்படிங்கிறது ஒரு கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு தொண்டன். ஆனா அவரை திட்டுறதுக்கு பதிலா ஒரு பெண்களுடைய உடலை மையமாக வைத்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து தொடர்ந்து எல்லா பெண்களையுமே வருத்தமடைய வச்சிருக்கு, முகம் சுளிக்க வச்சிருக்கு. சோசியல் மீடியால அது பேசு பொருளா மாறி இருக்கு. எம் ஆர் ராதா அவர்களுடைய பையன் ராதா ரவி அவர்கள், அவர் இந்த மாதிரியான கண்ணிய குறைவான பேச்சு பேசுறது அப்படிங்கிறது பற்றி உங்களுடைய பார்வை? பொதுவாகவே ராதாரவி வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் தான், எல்லா மேடையிலும் நல்லா பேசுவார். ஆனால் அவர் பேசுகிற பேச்சு எப்போவுமே வந்து ஒரு டபுள் மீனிங்கான ஒரு பேச்சாக தான் இருக்கும். எல்லா மேடையிலுமே அவரோட பேச்சு வந்து டபுள் மீனிங்காக தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து பெண்களை வந்து கொஞ்சம் எப்போவுமே இழிவாக பேசுறதை கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா திமுகல இருக்கும் போதும் அதே மாதிரி ஒரு சர்ச்சையில தான் அவர் வந்து பேசி வெளியே அவரை வந்து இது பண்ணியிருந்தது, சஸ்பெண்ட் பண்ணியிருந்தது. ஒரு பெண்ணின் ஃபிகரை வச்சு பேசணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா ஒரு கண்டனத்துக்கு உரிய ஒரு விஷயம்தான். அதே கட்சியை சார்ந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களும் வந்து கொஞ்சம் வந்து திமுகவை சார்ந்த ஒரு பேச்சாளர் மீது அழுது புலம்பி வந்து ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல வந்து அவங்க எப்படி அவங்க ஆவேசமா பேசிருக்காங்க எல்லாமே நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. இப்போ ராதா ரவி அவர்கள் பேசிய விடயம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்கு அண்ணாமலை அவர்கள் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல, சொந்த கட்சியில இருக்கக்கூடிய குஷ்புவும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா குஷ்பு வந்து ஒரு விடயம் பதிவு செய்யும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் குஷ்புவை பற்றி தரக்குறைவாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற நபரை உடனடியா திமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட நீக்குச்சு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய வகையில தொடர்ந்து தன்னுடைய கட்சிக்காரங்களையே தண்டிக்குது. ஆனா பாஜகல தன்னுடைய கட்சிக்காரங்களையே அவமதிக்கக்கூடிய வகையில செஞ்சா கூட அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரெண்டுக்குமான வேறுபாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக எப்பவுமே வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த இது இருக்கும். சோ எங்க நாங்க எப்பவுமே வந்து பெண்களை வந்து மதித்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் ஏதாவது வந்தா கூட அதை வந்து, ஏன்னா எங்க அத்தை எனக்கு சொல்லியிருக்காங்க, இப்போ ஏதாவது ஒருத்தர் யாராவது தப்பா பேசினா இது பண்ணா உடனே தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து கூப்பிட்டு சொல்லுவாரா, இது மாதிரி அடுத்த மீட்டிங்ல பேசாத மாதிரி பாத்துக்கோ இது பண்ணிக்கோன்ட்டுலாம் எங்க அத்தை நிறைய பதிவு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அதே மாதிரி தற்போதைய முதல்வருமே அது பண்றாரு, பண்ணவும் பண்ணாது. எம் ஆர் ராதா மாதிரியான சமூக நீதி பேசின நபர்கள் பெரியாரோட கூட இருந்தாங்க. ஆனா அவருடைய பையனா இருக்கக்கூடிய ராதா ரவி இன்னைக்கு எந்த கட்சியில போய் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இந்த மாதிரியான பேச்ச பேசுறதுக்கு பதிலா அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் நெட்டிசன்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? எல்லாருமே வந்து என்னன்னா நினைக்கிறாங்க, ஒரு பதிவு போட்டுட்டா அவங்க வந்து தே ஆர் கிரேட் நினைச்சுக்கிட்டு ஒரு
அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டூலை இது பண்ணிங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ண வேணாம் என்னுடைய இது. ஸோ இவர் வந்து பெண்களை வைத்து இழிவாக பேசி அந்த ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஹி வாண்ட் டு ப்ரொமோட் ஹிம்செல்ஃப் மோர். அது தவிர்க்கலாம் என்றது என்னுடைய கருத்து. தவிர்க்கலாமா இல்ல அரசியல் ஒதுங்கிக்கலாம்? அரசியல் இருந்து ஒதுங்கிக்கலாமான்னு அது அவருடைய ஹி ஹேஸ் டு டிசைட் வெதர் ஹி ஹேஸ் டு கண்டினியூ ஆர் ஹி ஹேஸ் டு அவாய்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அண்ட். ஓகே, எனிவே சர்வதேச திரைப்பட விழா அந்த குழுவுலையும் கோவாவில் இருக்கக்கூடிய அந்த 54வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இந்த நடுவர் குழுவுலையும் முக்கியமான நபர்கள் கலந்துக்கிற இருக்காங்க. அவங்க யாருன்னா பாஜகவை சார்ந்த நபர்களா இருக்காங்க. குறிப்பா ஆதி புருஷ் படத்துக்கு வசனம் எழுதின மனோஜ் முண்டாசிர் அப்படிங்கிறவர், தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படமும் வந்து பாஜகவினுடைய வழிவந்த அந்த சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபரா திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய விபுல் ஷா அவர் வந்து ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கார். தேசிய மகளிர் ஆணைய தலைவி வந்து தமிழ்நாடு முழுவதும் தெரியும் அவங்க யாரு அப்படின்னு குஷ்பு, இவங்க எல்லாருமே பாஜகல ஒரு குறிப்பிட்ட அங்கத்துல தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்க. மோடியினுடைய செல்வாக்கு மிக்க ஒரு நபர்களா இருக்காங்க. திரைப்படம் வாயிலாகவும் பாஜக தன்னுடைய அஜெண்டாவை தொடர்ந்து எல்லா படங்களையும் புகுத்திட்டு வருது. இப்ப விருது வழங்கக்கூடிய விழாவாகட்டும், அதற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நபர்கள் ஒரு விருது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக உழைக்கிறாங்கல்ல திரைப்படத்துல, அந்த இடத்துலயும் பாஜக போய் உக்காந்துருக்கு. அப்போ அந்த விருது சரியான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு நம்புறீங்களா? பிஜேபி கவர்மெண்ட் ரூல் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு பேஸ்ல இருக்கிற ஒரு பீப்புளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களை வந்து இது மாதிரி ஒரு ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹேப்பன்ஸ்னா ஸோ அவங்களை சார்ந்த ஆளுங்களுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். இப்போ பிஜேபி அவங்க தேர் ரூலிங் பார்ட்டி ரைட், ஸோ அவங்களை சார்ந்த அவங்களுக்கு ரெகக்னைசேஷன் அவங்களை சார்ந்த ஒரு மக்களுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் எப்பவுமே எல்லாத்திலுமே இருக்கும்னு நான் சொல்றேன். புஷ்பு வந்து தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாங்க. புஷ்புவினுடைய ட்விட்டர் பக்கத்துல போய் பார்க்கும்போது அநாகரிகமான வார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக்கிட்டே இருக்கு. அது திமுக காரங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல, தொடர்ந்து எல்லா கட்சிக்காரங்களுமே அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணக்கூடிய விடயங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நீங்களும் பொதுவாழ்வுல இருக்கீங்க, திமுகவுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்களும் பொதுவாழ்வுல நிறைய பெண்கள் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஆனா குஷ்புவை மட்டும் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய காரணம் என்ன? குஷ்பு மேல நெகட்டிவ் கமெண்ட் மட்டுமே பதிவு பண்றாங்களே, அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இதுல வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் எதுவுமே கிடையாது. ஆஸ் அ ஒரு பேச்சாளர் பேசும்போது பேசியிருக்கிறாரு, அதுல வந்து அவரு தேவையில்லாத அவதூறான ஒரு விஷயத்த பேசிட்டாரு, அது உண்மைதான். பட் இட் இஸ் நாட் தட் டார்கெட்டிங் ஒன்லி குஷ்பு. குஷ்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஷீஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஆக்டர், நல்லா ஆக்ட் பண்றவங்க இது பண்றாங்க, அவங்க இது பண்ணிது நிறைய. இப்போ வந்து மகளிர் ஆணையத்துல அவங்க தலைவியா இருக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் ஃபீல் தட் அவங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறது மாதிரிலாம் கிடையாது. இது யூஸ்வலா வந்து சோசியல் மீடியால யாருனாலும் யாருன்னு பெட்டினாலும் கருத்து போடுறது பதிவு பண்றது இது இயல்பான ஒரு விஷயம் தானே. குஷ்புவை பத்தி நெகட்டிவ் கமெண்ட் போட்டாலும் அவங்க அதை ஏத்துக்கணுங்கிறீங்களா? இல்ல, நெகட்டிவ் கமெண்ட் கிடையாது. ஆக்சுவலி இவங்களை பத்தி போட்டிருக்காங்க, சரி ஓகே. அவங்க வந்து இப்போ அவங்களை பத்தி நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருக்காங்க, அவங்க ரேஸ் அப் ஆகி அவங்க நிறைய பிரஸ் இன்டர்வியூஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, சரி. அதுக்கு முன்னாடி மயுத்த வீராங்கனைகளுக்கு வந்து நடந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் அவங்க குரல் கொடுக்கல? மகளிர் ஆணைய தலைவி தானே, அவங்க கொடுத்துருக்கலாமே, சரி ஓகே. இவ்வளவு வருஷம் அவங்க இவ்வளவு டென்யூர்ல எத்தனை மகளிருக்காக அவங்க குரல் கொடுத்துருக்காங்க? அப்ப அவங்களுக்குன்னு வர ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவங்க குரல் கொடுப்பாங்களா? ஓகே, இந்த கேள்வி சரியான கேள்விதான். இப்போ நான் அந்த காமிக்கக்கூடிய இந்த போஸ்டர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா விஜயினுடைய ஒரு படத்தை போட்டு அவரு கூட அந்த போஸ்டர்ல யார் யாரெல்லாம் நிக்கிறான்னா பெரியார் நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் காமராஜர் நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அம்பேத்கர் நிக்கிறாங்க. இப்படி அடுத்து 2026 தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரே வந்து கொட்டப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஜூன் மாதம் 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளும் வர இருக்கு. இந்த ஏற்பாடும் சரி, விஜயினுடைய அரசியலும் சரி, திமுகவுக்கு நெருக்கடியை தரும்னு நினைக்கிறீங்களா 2026ல? திமுக வந்து பாரம்பரியமா வந்து இருக்கிற ஒரு கட்சி, நாலு தலைமுறையா இருக்கிற ஒரு கட்சி இதா இருக்குது. இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவர் வந்து வரட்டும், இது பண்ணட்டும், மக்கள் ஆதரவு யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து கண்டிப்பா let them proceed with that. Okay, wait and see அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். சாதாரண சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பள்ளி பாட புத்தகத்துல படிப்பாங்க நேருன்னு சொல்லுவாங்க, நேரு மாமா தான் வந்து இருந்தாரு அப்படின்னு. ஆனா அமெரிக்காவில போய் நம்ம நாட்டினுடைய இப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நான் தான் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி உங்களுடைய பதிவு என்ன? குறிப்பா சொல்லணும்னா அவர் பிறந்தது வந்து 1947க்கு அப்புறமா, அதனால அவர் சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரா, இது சரியா? சாதாரண எல்லாருக்குமே தெரியுமே யார் வந்து ஒரு பிரதமர், யார் வந்து ஒரு பிரதமர், முதல் பிரதமர் நம்மளுக்கு தெரியும், நம்ம நம்மளே படிச்சிருப்போம். என்னன்னா தொடர்ந்து வந்து நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகள்ல போய் அவர் பேசக்கூடிய விடயங்கள் எல்லாத்திலையுமே இந்த மாதிரியான விடயங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் மோடி அப்படிங்கிற வார்த்தையை, ஆனா அவர் வந்து பதிவு பண்ணது நீரவ் மோடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா மோடி அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் பதிவு பண்ணாரு. அவர் குறிப்பிட்ட ஒரு இனத்தின் மேலையும் குறிப்பிட்ட ஒரு சாதி மேலையும் தவறா பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு தொடர்ந்து எம்பி போஸ்டிங்கே, நாடாளுமன்ற உறுப்பினர் போஸ்டிங்கையே பறிக்கப்பட்டது. ஆனா நம்ம நாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு போய் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் நான் தான் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரே, இது தவறான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அப்போ இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் காங்கிரஸோ டிஎம்கேவோ அவர் மேல வழக்கு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குது. ஏன்னா இது மாதிரி ஹி ஷுட் ஹவ் நாட், அது வந்து ஒரு அப்ராட் கண்ட்ரியில போயிட்டு ஹி ஷுட் ஹவ் நாட் டிக்ளேர் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஹி இஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்ட்டு சொல்லிட்டு இது பண்றதுக்கு கண்டிப்பா அதுக்கேற்ற ஒரு விஷயங்கள் நடக்கும். ஓகே, மாமன்னன் அப்படிங்கிற படம் வந்து அந்த படத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் தியேட்டர்ஸ் முதற்கொண்டு. இந்த மாமன்னன் படத்துல யார் நடிக்கிறான்னு உங்களுக்கே தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த மாமன்னன் படத்தை எடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட பதிவு செய்யறார். இது தேவர் மகன் படத்துல வரக்கூடிய எசக்கி அப்படிங்கிற கேரக்டர், அந்த கேரக்டர் என்னுடைய அப்பாவா இருந்திருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தேவர் மகன் வலியுறுத்தின அந்த கதையம்சம்ங்கிறது குறிப்பிட்ட சாதிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. மாரி செல்வராஜ் யாருக்காக படம் எடுப்பாரு அப்படின்னு தெரியும், அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த கதைக்களமும் இதுதான் தன்னுடைய கடைசி படம்னு சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன்? கண்டிப்பா வந்து அண்ணன் உதயநிதி வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு, இது அவரு டிக்ளேரும் பண்ணிருக்காரு. இது வந்து சமூக நீதிக்காக ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர ஒரு ஒரு படமாக தான் இருக்கும். அதுவும் அடித்தட்டு மக்களுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காட்டுற ஒரு படமா தான் இது இருக்கும், இந்த மாமன்ற படம். ஓகே, இவ்வளவு நேரம் மக்களுக்காக இணைந்து நிறைய நல்ல பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக, உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகள். நன்றி, வணக்கம்.